இப்போ அவர் சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் பெயர் தெரியாத தியாகிகள், ஆனால் நமக்கு தெரிஞ்ச பெயர்லாம் காந்தியும் நேருவும் தான், அவ்வளோதான் இருக்குது. அவர்களை யாரும் குறைத்து மதிப்பிடலை, பட் தெரிஞ்ச பெயர்கள் அவ்வளவுதான் இருக்குது. அதை ஒரு முகமனாக வைத்துக்கொண்டு நம்ம மற்றவர்களையும் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படித்தான் நாளை வரக்கூடிய தலைவர்களான இன்றைய பிள்ளைகளுக்கு கண்ணதாசன் சொல்லுகிறார். என்ன பாட்டு சொல்லுங்க? தங்கங்களே நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், கல்வி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். அப்படி காமராசரியும் அதில் கூட்டிட்டு வர்றார். அதில் என்னென்னா, முற்பகல் செய்யின் பிற்பகல் உடைய, அது பழமொழிலையும் வருது, திருக்குறள்லையும் இருக்கக்கூடிய கருத்து. அதை எடுத்து அவையோடு சேர்த்து சொல்கிறார். அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை தருமம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள், யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லை. நேர்மையாய் வாழ்வதில் தோல்வி இல்லைன்னா நேர்மையாய் வாழ்வதில் எது வெற்றி? நேர்மையாய் வாழ்வதுதான் வெற்றி. அதுதான் நம்முடைய பாரத நாட்டு பண்டைய கொள்கை. அதை எடுத்து அழகா நமக்கு எடுத்து சொன்னார். இப்படி எத்தனையோ வீரனின் வாழ்விலே தோல்வியே இல்லையே என்று சொல்வார். அப்படி இருக்கு. தெய்வத்தை பார்த்தோம், தேசத்தை பார்த்தோம். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி காமராஜரை அவர் அங்கங்கே அப்படி தொட்டுருவார். நீங்கள் இதில் நேதாஜி பாடுற மாதிரி ராஜபாட்டங்கத்தில் ஒரு பாட்டு வரும், பாரதமே என்னருமை பாரதமே உன்னுரிமை காப்பதற்கு போர் தொடுத்தோம் அன்னையினான்னு ஒரு பாட்டு. அதில் வருவார், தெற்கே ஒரு காந்தி வருகின்றார் அவர் வாழ்க அப்படிம்பார். நேதாஜி முன்னக்கூட்டியே காமராஜரை பற்றி சொல்கிறாருன்னு ஒரு கவிஞரால் தான் எழுத முடியும். அதை விட ஒரு அழகு என்னென்னா, ஒரு மாரியம்மன் பாட்டு, அம்பிகையே ஈஸ்வரியேன்னு ஒரு பாட்டு, அதில் சொல்லுவார், ஏழைகளை ஏற்றதில்லே முத்துமாரி, தாங்க ஏமாத்தி பொழைச்சதில்லே முத்துமாரி, வாழ விட்டு வாழுகிறோம் முத்துமாரி, இனி வருங்காலம் எங்களுக்கே முத்துமாரி, அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. நீங்கள் சொல்கிறது அதில் காமராஜரை பற்றி சொல்லுவார், சிவகாமி உமையவளே முத்துமாரி, நம் செல்வனுக்கும் செல்வனுக்கும் வாழ்வு தரும் வாழ்வு உண்டு, உன் செல்வனுக்கும் வாழ்வு உண்டு முத்துமாரி. அப்புறம் வருங்காலம் வந்து கோட்டை ஏறின்னு வரும், கோட்டையில மறுபடியும் வருவாருன்னு சொல்லுவார் பாட்டு. அது எல்லா இடத்துலயும் அவர் காமராஜரை தொட்டுக்கொள்வது கவிஞருடைய இயல்பு. ஏன் இந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லி நம்ம அவ்வளோ சுவாரஸ்யமாக அந்த பாட்டை இன்றைக்கும் அனுபவிக்கிறோம். அது அவர் காமராஜருக்கு விட்ட தூது தானே. அதாவது எதை வேண்டுமானாலும் அவரை வந்து அவரால் காதலாக்க முடியும், காதலை எங்கே வேணால் அவரால் கொண்டு போக முடியும். அதாவது காங்கிரஸில் அவர் போய் காமராஜர் கூட சேரணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, சேரும் நாள் பார்க்க சொல்லடினார். ஆனால் காங்கிரஸில் அந்த காலத்துலேருந்து நிறைய கோஷ்டிகள் உண்டு, நிறைய தலைவர்கள் உண்டு, ஆனால் வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடின்ட்டார். பேசினா இவர்கிட்ட தான் பேசுவேன், மற்ற தலைவர்கள் நம்ம கணக்கில் வரமாட்டாங்க. நோ நோ மீடியேட்டர்ஸ் ப்ளீஸ்ன்றார். அப்போது அது கண்ணதாசனுடைய காதல் பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, முத்தையா சொல்லுவார் எல்லாமே காதல் பாடல்கள் தானே. நீங்கள் கண்ணனை பாடும்போது அதில் காதலாக தான் இருக்கும், காதலை பாடும்போது அதில் கண்ணன் வந்துடுவார். இப்படி எல்லாம் இப்போ காமராசர்கிட்ட பாடும்போது அது காதல் பாட்டாக மாற்ற யாராலும் முடியுமா? நினச்சி பார்க்க முடியுமா? வேறு யாராவது அந்த முயற்சி எடுத்தால் எவ்வளோ விபரீதமாக அமையும் அது. அதுதான் அவருடைய சிறப்பு. நான் ஒரு பெண் காதல் வயப்படும்போது அவளுக்கு வருகின்ற மாற்றத்தை சொல்லுகின்ற ஒரு பாட்டு. இதில் என்ன எனக்கு ஒரு சௌகரியம்னா,
இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு. எனக்கு இருக்கிற ஒரே சிரமமும் அதுதான். ஏன்னா 1981க்கு பிறகு அவர் எழுதவே இல்லையே, அதனால் அந்த சிரமமும் எனக்கு இருக்குது. இந்த பாட்டு பாருங்களேன், அது சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவன் பார்த்துருக்கான். இப்போ அந்த பருவம் எழுதி இருக்கக்கூடிய அந்த பொண்ணாக அவளை பார்க்கும் பொழுது அவனுக்கு எப்படி தோன்றுகிறது அந்த காட்சி. பாவாடை தாவணில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணமதை மூடியதேனோ. பனி போல நாணமதை மூடிய, முழுக்க மூட முடியாது பனியால். நம்ம ஊரில் வர பனி முழுக்க மூடுமா? அது பின்னால் என்ன இருக்குன்னு காட்டி மூடும். அப்படி வந்து அவளுடைய நாணத்தை இந்த பனி வந்து, இந்த நாணமே ஒரு பனியாக வந்து அவளுடைய தோற்றத்தை மறைச்சிருக்கு. பனி போல நாணமதை மூடியதேனோ, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. வாவென்று சொல்லாமல் வருவதில்லையா காதல், தாவென்று கேளாமல் தருவதில்லையா. சொல்லென்று சொல்லாமல் சொல்வதில்லையா. அப்புறம் தான் கண்ணதை சண்டச்சு பாருங்க. சொல்லென்று சொல்லாமல் சொல்வதில்லையா, இன்பம் சுவையாக சுவையாக வளர்வதில்லையா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. அந்த இன்பம் சுவையாக சுவையாக வளர்வதில்லையாங்கிறது, அங்கே தான் இரண்டு பேருக்கும் காதல் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு தலை காதலாக இருந்தால் அந்த பொண்ணு பயந்து ஓடும், இவனுக்கு சுவையாக இருக்கும் அவளுக்கு அது சுமையாக இருக்கும். ஆனால் இருவரும் மனமொப்பிய காதல் என்பதனாலே சுவையாக சுவையாக அப்படின்னார். அப்பா, இந்த சூழ்நிலையை பற்றி இன்னொரு சம்பவம் கவிஞர் வாழ்க்கையில் நடந்தது. அவர் இளைஞராக இருந்தபோது அவங்க ஊரில் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு காதல் கடிதம் கொடுத்துருக்கார். அந்த அம்மாட்டேருந்து பதிலே வரல. சரி, நம்மளை பிடிக்கல போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டார். பின்னால் தான் தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கும் இவங்களை பிடிச்சிருக்கு. ஆனால் அதுக்கு எழுத படிக்க தெரியாது, அதில் என்ன இருக்குன்னு தெரியல அவங்களுக்கு. அவங்கள ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு மலேசியாவில் பார்க்குறாரு. அவங்க பேர் காவிரி. அவங்க எவ்வளோ தூரம் கவிஞர் மனசில் இருந்தாங்கன்னா, சின்னப்பா தேவர் அவருக்கு ஒரு ஹோட்டல் கட்டி கொடுத்தார் கவிதான்னு. அதில் இவருடைய அறைக்கு பெயர் காவிரி. அப்போது அவர் மலேசியாவில் பார்க்குறாரு அந்த அம்மாவை. கூப்பிடலான்னு நினைக்கிறாராம். ஆனால் எல்லாருனாலையும் கூப்பிட்டா வேற மாதிரி ஆயிரும்னு, காவிரி என்று எந்தன் கடையிதழ் வந்த வார்த்தை பூவிரி மஞ்சம் தன்னில் போட்டகல் ஓசையாய். பூவிரிச்ச மெத்தையில் போட்ட கல் மாதிரி அடங்கிடுச்சாது. பூவிரி மஞ்சம் தன்னில் போட்டகல் ஓசையா. அவங்க வந்து இப்படி தான் கூட்டத்தில் உட்கார்ந்துருக்காரு. பேசுகிறப்ப ஆடியன்ஸ் அப்படியே பார்க்குறப்ப எங்கேயோ அவங்க இருக்காங்க. அப்போ தான் பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஆட்டத்து மை அவள் எப்படி இருக்காங்களா அந்த அம்மா, தோட்டத்து மதில் சுவரின் மேலாக தோன்றி வரும் ஜோதி கீற்று. ஒரு நிலா எழுந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்களாம். தோட்டத்து மதிர்ச்சுவரின் மேலாக தோன்றி வரும் ஜோதி கீற்று, கூட்டத்தில் இருந்தனினும் குறிப்பாக என்னை நோக்கி கொஞ்சம் காற்று. ஆட்டத்து மயில் இந்த நரங்கத்து விதானங்கள் அமைதி ஊற்று, வாட்டத்தும் அழகாக வயதினிலும் வளமாக வந்தாள் நேற்று. எனக்கு இது என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த கூட்டத்தில் அவள் இருக்காங்கிறது அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அவள் எத்தனை தான் பார்க்குறாரு தெரிஞ்சுக்கணும் போது ஒரு பாடல் ஞாபகம், ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். இந்த மானிட காதல் எல்லாம் ஒரு மரணத்தில் மாறிவிடும்.
இந்த மானிட காதலெல்லாம் ஒரு மரணத்தில் மாறிவிடும். இந்த மலர்களின் வாசமெல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவிடும். நம் காதலின் தீபம் மட்டும் எந்த நாளிலும் கூட வரும். ஓராயிரம் பார்வையில் என்னன்னா ஆச்சரியம் என்னன்னா இந்த பாட்டுல காதலின் தீபம் மட்டும் இந்த நாளிலும் கூட வரும் இருக்கு இல்லையா, அதான் காலமெல்லாம் கூட வரும் கவியரசர். அதுதான் காலமெல்லாம், இதுதான் சபை பங்கேற்கிற நிகழ்ச்சி. சபை பங்கேற்கிற நிகழ்ச்சி, அதாவது ஒவ்வொருவருக்கும் கண்ணதாசனை பற்றி சொல்ல ஆயிரம் விஷயங்கள் இருக்கின்றன என்பதுதான் கவிஞருடைய மகத்தான வெற்றி. இந்த பாட்டு எங்க ஊர்ல தான் எடுத்ததுன்னு வராங்க பாருங்க. அதுதான், அதை நீங்க எந்த ஊர் என்றவரே இருந்த ஊரை சொல்லவா. அதுல இன்னும் என்ன சிறப்புன்னா, இது ஒரு ஹிந்தி பாடலுக்கு அப்படியே டப்பிங் தானே, வேதாவுடைய இசையமைப்பு அந்த மாதிரி டப்பிங்கே எடுத்து. அதுக்கு நீங்க தவறா யாரும் நினைக்க கூடாது, இந்த ஹிந்தி பாடல் நல்லா தான் இருக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஹிந்தி பாடலுடைய பொருளை எடுத்துட்டு பாருங்க, கண்ணதாசனுடைய இந்த பாடலை பாருங்க, எவ்வளோ சிறப்பாக இருக்கு, எவ்வளோ சிறப்பாக இருக்கு. நான் இதை வைத்தே ஒரு நிகழ்ச்சி செய்ய போகிறேன், அதாவது ஹிந்தியிலேருந்து தமிழில் வந்த பாட்டு, தமிழ்லேருந்து ஹிந்திக்கு சென்ற பாட்டு. இந்த யோசனையை எனக்கு கொடுத்தது என்னுடைய முதல் ரசிகையும் விமர்சகருமான என்னுடைய மனைவி. அவங்களுக்கு ஹிந்தி நல்லா தெரியும். அவர் சொன்னால், இதில் கால் தூசி பெறாதையா, அந்த பாட்டு அதை கொண்டாடுறாங்க, இது ஏன் கொண்டாட மாட்டேன்றாங்கன்னு. சரி, நம்ம கொண்டாடுவோம். ஸோ விரைவில் அந்த நிகழ்ச்சியும் நடக்கும். வழக்கம்போல் ராமச்சந்திரன் வந்து உட்கார்ந்துருப்பார். ஐயா, படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாதோன்ற நிலைமையில் இருந்தவனை இங்கே வந்து பாட வச்சிட்டீரே. இந்த ஆமாம், அதெல்லாம் பாட முடியுமா, இன்னொருத்தர் பாட முடியுமா? இல்லை, நெஞ்சிருக்கும் வரை திரைப்படம் ஸ்ரீதருடைய இயக்கத்தில், அதில் ஒரு அருமையான டூயட். அந்த அந்த பாடலை படம் பிடிச்ச விதமே அருமையாக இருக்கும். மேக்கப்பே கிடையாது, சிவாஜி கணேசனுக்கும் கே ஆர் விஜயாவுக்கும் மேக்கப் போட்டே பல முகங்களை நம்மளால் பார்க்க முடியறதில்ல. போடாத முகங்களை பார்க்குற அவ்வளோ கம்பீரமாகவும் கனிவாகவும் அவர் இருப்பார். கே ஆர் விஜயாவும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அதில் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இது முத்தைய அழகாக சொல்லுவது, சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, சிந்திச்சிருந்தா காதல் வருமாப்பா. கன்னி பெண்ணை மெல்ல மெல்ல தென்றல் தாலாட்ட கடலின் அலைகள் ஓடி வந்து காலை நீராட்ட எழுந்த இன்பம் என்ன, என் எண்ணம் ஏங்கும் ஏக்கம் என்ன, விருந்து கேட்பதென்ன அதையும் விரைந்து கேட்பதென்ன, முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. அதில் அந்த இந்த வரி பாலில் உரிய ஜாதிப்பூ, ஆசை கொஞ்சம் நாணம் கொஞ்சம் பின்னி பார்ப்பதென்ன, அருகில் நடந்து மடியில் விழுந்து ஆட கேட்பதென்ன, மலர்ந்த காதல் என்ன, உன் கைகள் மாலையாவதென்ன, வாழை தோரண மேளத்தூ. அந்த அந்த வரியை இந்த உலகத்தில் டிஎம்எஸ்ஸை தவிர இன்னொருத்தன் பாட முடியாது, சிவாஜியை தவிர இன்னொருத்தன் நடிக்க முடியாது. இந்த வாழை தோரணமே இவரே எல்லாம் வாழை தோரணம் கட்டின மாதிரியும் மேலே வாசித்த மாதிரியும் அப்படி இருக்கும். அந்த கம்பீர் அடின்னு நாபிலிருந்து டிஎம்எஸ்க்கு அந்த பாட்டும் அவ்வளோ அருமையான ஒரு பாட்டு. இதில் வந்து படி இவர் முத்தியா சொல்கிற வரி, இந்த அம்மா பாடும், படித்த பாடம் என்ன, உன் கண்கள் பார்க்கும் பார்வை என்ன, பாலில் ஊறிய ஜாதிப்பூ
சூட துடிப்பதென் என்ன கற்பனை. இல்லை பாலில் உரிய ஜாதி பூன்னு எப்படிதான் அவருக்கு தோணுச்சுங்கிறது தான் இன்னைய வரைக்கும் ஒரு பெரிய வியம். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சது காரணம் முத்தையா, எங்கள் அப்பா வந்து பூஜை பண்ணும்போது நாங்கள் வந்து இந்த வீட்டில் அப்படி உதிர்ந்து விழும்ல பாரிஜாதம் அதை எடுத்து வைப்போம். அவர் இந்த அபிஷேகம் பால் அபிஷேகம் போட்டு அதை போடும்போது அந்த பாலில் வந்து இந்த பாரிஜாதம் ஊறி இருக்கும், பாலுக்கு ஒரு தனி மனமும் ஏற்படும். அதை அவர் பிரசாதமாக அதை கொடுக்கும்போது மனமும் சுவையும் சேர்ந்து அது அவர் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நான் வந்து உங்களை ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன், நல்ல சபையாக இருக்கிறதுனால இங்கே அதை கேட்டோம்னா இன்னும் எடுப்பாக அது இருக்கும் அப்படின்ட்டு. இருவர் உள்ளம் ஒரு திரைப்படம் முந்தி, இப்போ எல்லாமே அதே பேரில் இன்னொன்று எடுத்துடுறாங்களா, அதை முந்தின்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. இருவர் உள்ளம் திரைப்படம் பார்க்கக்கூடிய இருவர் உள்ளம், கேட்கக்கூடிய பாடல்கள் உள்ள, ரசிக்கக்கூடிய நடிப்பு உள்ள, பார்க்கக்கூடியவர்கள் நடித்த திரைப்படம். லக்ஷ்மியினுடைய பெண்மனம் அப்படிங்கிற கதையைத்தான் இருவர் உள்ளம் என்ற படமாக மாற்றினாங்க. கலைஞருடைய வசனத்தில் சிவாஜி அவர்களும் சரோஜா தேவி அவர்களும் நடித்திருப்பார்கள். அருமையான ஒரு படம், கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பு. அதில் உங்களுக்கு ஒரு அதாவது ரொம்ப பிரச்சனையினால் ஒரு பிரிஞ்சிருந்து அப்புறம் அவர் மேல் இருந்த சந்தேகம் விலகி அந்த மனைவி வந்து திரும்ப அவர்கிட்ட வந்து சேர்ற தருணம் அவங்க பாடுவாங்க. அதுக்கப்புறம் திசை மாறி போவோம், திரும்ப அவர் மேல் ஒரு பழி கொலை பழி வந்து இப்போ அப்படி கதைப்போம். அது அதாவது நமக்கு வந்து படங்கியே முடிஞ்சிடாதான்ற அளவுக்கு ஒரு ஒரு அழகாக ஒரு நெருக்கமான ஒரு காதல் காட்சி. அதுக்கு முன்னால் கலைஞருடைய வசனம் ஒன்று வரும், அந்த நாயகி கேட்பாங்க, அத்தான் உங்கள் உள்ளத்தை புண்படுத்தி விட்டேனா? அதுக்கு சிவாஜி சொல்வார், புண்படுத்தவில்லை கண்ணே, பண்படுத்தி விட்டாய். இது அன்பின் பண்பாடு, அழகின் பண்பாடு, நீ ஆனந்த பண்பாடு, பண்பாடு கணியே பண்பாடு. அழகு சீரிக்கின்றது ஆசை துடிக்கின்றது, பழக நினைக்கின்றது, பக்கம் வருகின்றது, பக்கம் வருகின்றது, வெட்கம் தடுக்கின்றது, காதல் கனிகின்றது, கையில் விழுகின்றது. இவ்வளோ சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அதில் ஒரு முதல் சரணத்தில் ஒன்று வருது, இது என்ன சீக்வன்ஸு, இது மனசில் என்ன நினச்சிக்கிட்டு கவிஞர் வச்சார், நீங்கள் கொஞ்சம் எங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் வண்டு வருகின்றது, மலரில் அமர்கின்றது, உண்டு சுவைக்கின்றது, உறங்கி விழுகின்றது. என்ன அது சொல்கிறது? அதாவது இதில் தான் எல்லாமே சொல்கிறார். அவர் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இரவு 9 விடியல் பொழுதுக்குள் நடக்கக்கூடிய ஒரு அந்தரங்கமான விஷயத்தை எந்த சபையிலும் சொல்லக்கூடிய நாகரிகமான தமிழில் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். அது இந்த சரணம். அதாவது வண்டு வந்து கணவன், இவள் மலர், இது எல்லாருக்குமே காலங்காலமாக இருக்கிற ஓமை தான். இதில் கவிஞர் ஒரு புதுசாக ஒன்று பண்ணார், வண்டு வருகின்றது, மலரில் அமர்கின்றது, உண்டு சுவைக்கின்றது, உறங்கி விழுகின்றது. இதுதான் கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு ஒரு குலமகளோட. இதுவே ஒரு விளைமகளாக இருந்தால் வண்டு வருகின்றது, மலரில் அமர்கின்றது, உண்டு சுவைக்கின்றது, சென்று விடுகின்றது. இந்த உறங்கி விழுகின்றதுன்னாரு பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த நெருக்கம் தெரியுது. வண்டு வருகின்றது, மலரில் அமர்கின்றது, உண்டு சுவைக்கின்றது, உறங்கி விழுகின்றது. இன்னும் நுட்பமாக போகிறார், வானம் பொழிகின்றது, பூமி நனைகின்றது, மேனி குளிர்கின்றது, வெள்ளம் வடிகின்றது, இரவு விடுகின்றது, இளமை எழுகின்றது, குளித்து வருகின்றது, கூந்தல் முடிக்கின்றது, அருகில் அமர்கின்றது, அத்தான் என்கின்றது, ஆண்மை விழிக்கின்றது, அள்ளி அணைக்கின்றது. சில பேர் அப்புறம்பாம், அப்புறம் என்ன, வண்டு வருகின்றது, மலரில் அமர்கின்றது, உண்டு சுவைக்கின்றது, உறங்கி விழுகின்றது, வானம் பொழிகின்றது, பூமி நனைகின்றது, மேனி குளிர்கின்றது, வெள்ளம் வடிகின்றது. இதுக்கு தனியாக முத்தையா கூப்பிடணும்.
ஒரு அருமையான பாட்டு. பாகப்பிரிவினை திரைப்படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜனும் பி லீலாவும் பாடியிருப்பாங்க. பி லீலா வந்து அவங்க மலையாளம், ஆனால் இந்த பாட்டில் வந்து இந்த கிராமத்து பாட்டை கூட நல்லா கேட்கும்படி ரசிக்கும்படி அதை பாடியிருப்பாங்க. இந்த பாட்டில் என்ன ஒரு நுட்பம்னா, பொதுவாக கண்ணதாசனுடைய சில கவிதைகளிலிருந்தே அவருடைய பாடல்கள் பிறந்ததும் நமக்கு தெரியும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு, கிண்ணத்தை ஏந்துகிறேன் பல எண்ணத்தில் நீந்துகிறேன், அது முதல்ல கவிதையாக எழுதினது தான், அப்புறம் அது பாடலாச்சு. ஆனால் இந்த பாடல் வந்து அவர் தன்னுடைய மனைவி பொன்னம்மாவுக்காக எழுதினார். எப்போன்னா 1975 அவருடைய 25வது திருமண நாளில் எழுதினார். இது எங்கேருந்து வந்ததுன்னா, 1959 பாகப்பிரிவினை திரைப்படம் வெளிவந்தது, அதில் இவர் எழுதின ஒரு பாடலுடைய பல்லவியை எடுத்து இந்த கவிதைக்கு முதல் அடிகளாக வைத்து கொண்டு அமைத்தார். இந்த கவிதையை முத்தையா சொல்ல கேட்போம், அப்புறம் பாடலை கொஞ்சம் தொட்டு பார்ப்போம். அதாவது கவிஞருடைய வாழ்க்கையை பற்றி நான் செவிவழி செய்தியாக கேள்விப்பட்டது. அவர் சென்னைக்கு போன பிறகு வீட்டில் கூப்பிட்டு பொண்ணு பார்க்கணும்னாங்களாம். ஒரே நாளில் 6 பொண்ணு பார்த்தாங்களாம். அந்த 6 பொண்ணில் எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு 6 பிடிச்சிருக்குன்ட்டார் அவர். ஒரு பிறந்த மனசு அவருக்கு, 6 மனமே 6, அது ஆண்டவன் கட்டளைன்னு நினச்சிட்டாரு. ஆனால் அப்புறம் அதுலேருந்து ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க தான் பொண்ணம்மாச்சு. ஆனால் அவங்களுக்கு காது கேட்காது, அது ஒரு நிலை. அவங்கள பற்றி எழுதுகிறார், தாழையாம் பூமுடித்து தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல எந்தன் வாசலுக்கு வந்தமையில் மானமே ஆடைகளாய் மரியாதை அணிமணியாய் நாணமாங் காலெடுத்து நடந்து வந்த வண்ணமலர் அத்தை மகளல்ல அந்நியன்தான் என்றாலும் சத்தியத்தில் வந்துதித்த சமர்த்து குலமகள்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, செவிகள் பழுதானாலும் செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராஜாத்தி அப்படின்னு அவர் எழுதுறார். ராஜாத்தி அதில் என்ன ஒரு சிறப்புன்னா, அதில் அவங்க கொஞ்சம் மாநிலமாக இருப்பாங்க. உங்கள் திருநெல்வேலி பாஷையில் சொன்னால் புது நிறம். ஆமாம் ஆமாம், அவங்க மாநிறம்னு ஒத்துக்க மாட்டாங்க, புது நிறம் அப்படிம்பாங்க. அதனால் பொன்னழகு இலையெனிலும் பொங்கி வரும் குணத்தழகு அப்படிங்கிறார். அந்த அம்மாவுடைய சிறப்பு என்னென்னா, பொன்னழகு இல்லை, ஆனால் பேர் பொன்னழகி, பொன்னம்மா. அது ஊசிறு வயலில் இருக்கிற அம்பாள் அன்னை, அவள் பொன்னழகிம்பாங்க இல்லையா. ஆனால் பொன்னழகு இல்லை பொங்கி வரும் குணத்தழகு அப்படின்னு அந்த மனைவியை அப்படியே அன்பு பொங்க பொங்க அவர் கொண்டாடுற கவிதையர். மத்தியான நேரம் சாப்பாட்டுக்கு வந்துடுவார் கவிஞர், எங்கே பாட்டு எழுத போனாலும். அது அவர் சாப்பாட்டுக்கு இப்படி இழுத்து வந்தது என்னவன், பொன்னம்மா சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும், ஊரே மணக்கு, உலகமே மணக்கு தான். தக்காளி பச்சடியும் சாம்பாரும் காய்கறியும் விழா முடிச்சுட்டு போகலாம்ல, நம்ம விழா முடித்த பிறந்தெல்லாம் உண்டு இல்லை. தக்காளி பச்சடியும் சாம்பாரும் காய்கறியும் கொத்துமல்லி சட்டினியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைத்து என்னை அருகிருந்து பார்த்திருப்பாள். சீர்வரிசை ஒன்றுமில்லை, சீதனங்கள் ஏதுமில்லை, பேர் வரிசை ஒன்றினையே பெட்டகமாக கொண்டு வந்தாள். சட்டலாக சொல்கிறார், இன்னும் பல்லாண்டு இறைவன் கொடுப்பதற்கே என் மொழியில் அவள் புகழை ஏற்ற முறை பாடுகிறேன். பொன்னம்மாள் வாழ்க, தந்த புத்திரரும் நனிவாழ்க, கண்ணபிரான் பேரருளே காலமெல்லாம் என்னை காக்க என்று 9/2/50 அவருடைய திருமண நாள், 1975/9/2 இந்த கவிதையை அவர் எழுதியிருக்காரு. எந்த பாட்டிலேருந்து, அவருடைய பாட்டிலேருந்து எடுத்த கவிஞர்.